வணக்கம். தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே இருக்கிறப்ப தங்கம் இருக்கிற ரகசியத்தை வெளியில சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் தங்கம் தங்கம் தானே, செஞ்சு பார்த்து ஜெயிச்சிட்டா அப்புறம் சொல்லணுமா? இப்படி கூட அகத்தியர் ஐயா காலத்திலையும் தங்கத்தை பற்றியும் அதை செய்கிற ரகசியத்தையும் பலர் பலவிதமாக பேசிக்கிட்டு இருந்திருக்கலாம். இப்போதும் கூட இந்த பதிவை பார்த்துட்டு இது ஒரு ஏமாற்று வேலைன்னு கூட சொல்கிறவங்க பலருண்டு. சந்தேகப்படாமல் உறுதியாக நின்று செய்து பார்த்தா வெற்றிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும்னு அகத்தியர் ஐயா இந்த பாட்டில் உறுதியாக சொல்லித்தர்றார். அகத்தியர் ஐயா சொன்ன இந்த மருதாணி தைலத்தை முழுசாக படித்தப்ப தான் தங்கம் பண்ணுற யோசனையையும் பக்குவத்தையும் கூட சொல்லித்தந்திருக்கிறார்னு தெரிய வந்துச்சு. உலோகத்தை உருக்குறதுக்கும் புடம் போடுறதுக்கும் குழித்தைகளை இறக்குறதுக்கும் தெரிஞ்சவங்களுக்கு இந்த பாட்டில் சொன்ன பக்குவம் செய்கிறது கஷ்டம் இருக்காது. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. தெரியாமலும் செஞ்சு பார்க்காமலும் இது பித்தலாட்டம்னு சொல்லிட்டு போனால் கூட கவலை இல்லை. யாரையும் இதை செய்து பார்க்கறதுக்கு சொல்லலை. அகத்தியர் ஐயா சொன்னதை நம்பிக்கையோடு செய்து பார்க்கறதுக்கு அகத்தியர் ஐயா தந்த பக்குவத்தையும் ரகசியத்தையும் பார்த்துட்டு வரலாமா? தேறுதற்கு இன்னமொரு தைலம் சொல்வேன். தேறுதற்கு, தேத்திக்கிறதுக்கு, வசதிப்படுத்திக்கிறதுக்கு, வாழ்க்கையை வளமாக்கிக்கிறதுக்கு இன்னமொரு தைலம் சொல்றேன்னு சொல்லிட்டு சிவமான மருதாணி சமூலம் வாங்கி மருதாணியோட இலைய மொத்தமா சேர்த்து எடுத்துக்கிட்டு அடுத்ததா வெட்டி வேரும் சேர்த்து எடுத்துட்டு, அதாவது மருதாணி இலையோட கூடவே வெட்டி வேரும் சேர்த்து சம அளவா எடுத்துட்டு கூடவே ஆதி எந்த கரு அப்படின்னா ஆதி ரசம் சிவன் விந்துன்னு சொல்ற பாதரசத்தையும் எடுத்துட்டு முதல்ல மருதாணி இலைய கல்வத்தில் போட்டு இடிச்சிட்டு அடுத்ததா வெட்டி வேரையும் அதோட சேர்த்து இடிச்சுக்கணுங்கிறார். அடுத்ததா பாதரசத்தையும் சேர்த்து இடிச்சு எடுத்துட்டு கல்வத்தில் போட்டு இடிச்சு சேர்க்கறது தான் நல்லது. பார்வதியை தியானம் பண்ணிட்டு, அதாவது சாமியை கும்பிட்டுட்டு குழித்தைலம் இறக்கணும்னு சொல்றார். குழித்தைலம்னா ஒரு மண்பானையை எடுத்துட்டு அந்த பானையோட அடிப்பாகத்தில் ஒரு அஞ்சாறு சிறு துளைகள் போட்டு அந்த துளைகளை அடைக்காத படிக்கு கம்பிய ஒரு 2 இன்ச்சுக்கு சொருகி கம்பி கீழே விழாத படிக்கு முடிச்சு போட்டுட்டு அந்த பானைக்கு கீழே ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அந்த பாத்திரத்தோட வாய மண்ணும் துணியும் சேர்த்து, அதாவது ஈர மண்ணும் துணியும் சேர்த்து பூசி விட்டுட்டு மேலே இருக்கிற பானைக்குள்ள மருதாணி இலையையும் வெட்டி வேரையும் பாதரசத்தையும் சேர்த்து ஒன்னா இடிச்சு அரைச்சு சேர்த்ததை போட்டுட்டு மேலே மூடி போட்டு மூடி அதையும் மண்ணாலையும் துணியாலையும் சீலை செய்யணுங்கிறார். அதாவது ஈர மண்ணும் துணியும் சேர்த்து அந்த மூடியையும் பாத்திரத்தையுமா சேர்த்து மூடிட்டு
தரையில் ஒரு அடி அளவுக்கும் ரெண்டடி அகலத்துக்கும் குழியை தோண்டி அந்த குழிக்குள்ள ஈரமான சாணத்தை கணமா ஒரு 4 இன்ச் அளவுக்கு கணமா போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் வண்டல் மண்ணை கொட்டிட்டு இந்த மூடன பாத்திரத்தை உள்ள இறக்கி வச்சுட்டு பானைய சுத்தியும் மேலையும் காஞ்ச எருவை அடுக்கி சுமாரா ஒரு 100 எருவுன்னு எடுத்துக்கிட்டு பானைய சுத்தியும் அந்த பானைக்கு மேலேயும் அடுக்கிட்டு சாமியை கும்பிட்டுட்டு நெருப்பை பத்த வச்சிடணுங்கிறார். சுமாரா ஒரு 5-6 மணி நேரம் நல்லா எருவெல்லாம் எரிஞ்சு சாம்பலானதும் சூடு ஆறின பிறகு எரிச்சாம்பலையெல்லாம் எடுத்துட்டு பானையை மேலே எடுத்து கீழே இருக்கிற பாத்திரத்தை எடுத்து பார்த்தா அதில் எண்ணெய் சேர்ந்துருக்கிறத பார்க்கலாம். இந்த தைலத்துக்கு பேர் தான் குழித்தைலம்னு பேர் சொல்லப்படுறது. அப்படி இந்த முறையில் குழித்தைலம் இறக்கணும்னு சொல்லியாச்சு. ஆனால் இதை பற்றி தெரிஞ்சவங்களோட ஆலோசனைப்படியோ அல்லது ஒரு சிறு பாத்திரத்தை எடுத்து செய்முறையாக செஞ்சு பார்த்துட்டோ கூட இந்த குழித்தைலத்தை இறக்கிடலாம். உதாரணத்துக்கு கடைகளில் தம் பிரியாணி போடுற மாதிரி இந்த பானையை எருவாட்டியில் நெருப்பு போடணும், அவ்வளவுதான். அப்படியே மருதாணி இலை வெட்டி வேறு பாதரசம் சேர்த்து குழித்தைலம் இறக்கின தைலத்தை எடுத்து பத்திரமா வச்சிட்டுன்னு சொல்லிட்டு வைத்திருந்த தைலத்தின் மார்க்கம் கேளு. அப்படியே மருதாணி வெட்டி வேறு பாதரசம் சேர்த்து குழித்தைலம் இறக்கி எடுத்து வச்சிருக்கிற குழித்தைலத்தோட விசேஷம் என்னதுன்னா வலுவான தாரமுடன், அதாவது அரிதாரம், கௌரி பாஷாணம், வெள்ளை பாஷாணம், கூடவே துருசு, அப்புறம் சூதம், சூதம்ங்கிற பாதரசம், இப்படி 5 பொருட்களையும் ஒரே அளவாக எடுத்துட்டு அரிதாரம், கௌரி பாஷாணம், வெள்ளை பாஷாணம் இதெல்லாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அதை பொடிச்சு தூளாக்கிட்டு பாதரசம் கூட சேர்த்து கல்வத்தில் போட்டு அரைக்கிறப்போ இறக்கி வச்சிருக்கிற குழித்தைலத்தையும் கொஞ்சமாக விட்டு விட்டு ஆட்டி எடுத்தோம்னா மெழுகு பதத்தில் கிடைக்கிற விழுதை ஒரு கண்ணாடி பாத்திரத்துலேயோ சிம்முள்ளையோ எடுத்து வச்சுட்டு அம்பாளை கும்பிட்டுக்கிடணும்னு சொல்லிட்டு தியானித்து மெழுகதனை செம்பில் பூசி சிம்முள்ள எடுத்து வச்சிருக்கிற மெழுகானதை எடுத்து செம்புத்தகட்டில் பூசிட்டு புடம் போட்டோம்னா அந்த செம்புத்தகடு செவந்து போயிருக்கும் அப்படின்னும் அப்படியே அதே மெழுக வெள்ளித்தகட்டில் பூசி புடம் போட்டு எடுத்தோம்னா தங்கம், சுத்தமான தங்கமாக கிடைக்கும்னோ வளைஞ்சு நெளிஞ்சிக்கிட்டு இருக்கிற உலோகங்களை கூட இந்த மெழுகை பூசிட்டு தீயில வாட்டும்போது நல்லா வெறப்பாகி இறுகி கிடைக்கும்னோ ருத்ரனை சிவனை வழிபட்டுட்டு இதை செஞ்சு பாருங்க, எதுவுமே தப்பாகாதுன்னோ உறுதியாக சொல்லி தருகிறார் அகத்தியர் ஐயா. சரியா செய்தா எல்லாம் சரியா வருங்கிறது உண்மைதான். மேல சொன்ன பக்குவத்தை சரியா செய்து பார்த்தா சரியாத்தானே வரும். மருதாணி இலைய ஒரு 3 கீரைக்கட்டு அளவுக்கும் வெட்டி வேற கூட ஒரு 300 கிராம் அளவுக்கும் எடுத்து கல்வத்தில் போட்டு
இடிச்சு அரைச்சு கூடவே பாதரசம் ஒரு 100 மில்லி அளவுக்கு சேர்த்து விழுதா அரைச்சி எடுத்தத குழித்தைலம் வாங்கிட்டு, குழித்தைலம் ஒரு 50 மில்லி அளவுக்கு தான் கிடைக்கும், அதை விட குறைவா கிடைச்சாலும் உண்டு. பார்த்து நிதானமா அந்த தைலத்தை சேகரிச்சு எடுத்து வச்சுட்டு மெழுகு எடுக்கிறதுக்கு அரிதாரம் ஒரு 100 கிராம், கௌரி பாசாணம் ஒரு 100 கிராம், வெள்ளை பாசாணம் ஒரு 100 கிராம், துருசு 100 கிராம், சூதம் கொஞ்சமா மெழுகுப்பதமா அரைச்சி எடுக்கிற அளவுக்கும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு அந்த மெழுக வெள்ளியில பூசி புடம் போட்டு எடுத்தா தங்கம், சுத்தமான தங்கமா கிடைக்கும்னோ. புடம் போடுறதுனா மண் சட்டிக்குள்ள மெழுகு பூசின வெள்ளித்தகட்ட வச்சுட்டு மேல ஒரு மண் சட்டிய மூடி ஈர மண்ணும் துணியும் சேர்த்து சீலை செய்து ஒரு 40 எருவலை சுத்தி வச்சுட்டு நெருப்பை மூட்டி எடுக்கிறது தான் புடம் போடுறதுங்கிறது. இத அனுபவம் உள்ளவர்களோடு ஆலோசித்து செய்து பார்ப்பது நல்லது. கண்ணுங் கருத்துமா பொறுப்பா செய்து பார்த்தா எந்த வேலையும் பொண்ணா மாறிடுங்கிறதும் கூட நிஜமான உண்மைதானே. ஒரு முறை செய்து பார்த்துட்டு சரியா வரலையேன்னு செய்த நேரத்தையும் செய்த வேலையையும் சங்கடப்படுத்தாம எங்கே தவறு நேர்ந்ததுன்னு தெரிஞ்சு மறுபடியும் செய்து பார்த்தா சரியா வராமலா போகும்? அகத்தியரையா சொல்லித்தந்தது தங்கமான விஷயம்தானே.